வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நாம் ஹிந்தியில் மெய்யெழுத்துக்களை பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்களை ஹிந்தியில் வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ் ய இன் ஜ இன் வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியஞ்சனில் வந்து என்னதுன்னா தமிழ் மாதிரி நிறைய எழுத்துக்கள் வந்து இருக்குது. தமிழ் மாதிரியே இருக்கும் ப்ரனவுன்சேஷன்ஸ், ஆனால் ஒரே லெட்டர் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கர்வ்லே 4 க இருக்குது, சேவ்லேயே 2 ச இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நாம் க பார்ப்போம். இது வந்து என்னதுன்னா சாதாரணமாக க அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ரெண்டாவது, இதுதான் ரெண்டாவது க, இதை வந்து கொஞ்சம் அழுத்தி ப்ரனவுன்ஸ் பண்ணணும். கேஹெச்ஏ க அப்படின்னு. அதுக்கப்புறமா க, இதுதான் வந்து தேர்டு க. இதை வந்து ஜிஏ க லைட்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணணும். அப்புறமா க அழுத்தி ப்ரனவுன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஞ, ஞ எப்படி போடணும்னா இப்படி போட்டு அவ்வளோதான். ஞ. அதுக்கப்புறமா வந்து சல் ரோ பார்க்க போகிறோம். ச வந்து ரெண்டு ச இருக்குது. ஃபஸ்ட்டு ச எப்படி போடணுன்னா ஒரு ஹைஃபன், இப்படி ஒரு சி, அதை வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ச, சிஹெச்ஏ ச. அடுத்தது செகண்டு ச, த்ரீயவே வந்து இப்படி ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டுருங்க. அதில் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணோம், அதுக்கு மேலே ஒரு வெர்டிக்கல் லைன், அதை எப்படி ஜாயின் பண்ணணும், இதுதான் வந்து செகண்டு ச. இதை வந்து நல்லா அழுத்தி ப்ரனன்ஸ் பண்ணணும், ச. அதுக்கப்புறமா ஜ. ஜ எப்படின்னா ஃபர்ஸ்ட் சி எப்படி மேலே பார்க்குற மாதிரி போட்டுட்டு ஒரு ஹைஃபன், அதுக்கப்புறமா ஒரு வெர்டிக்கல் லைன், அதை ஜாயின் பண்ணணும். இது வந்து ஜ, நார்மலாக ஜ. அண்ட் தென் அழுத்தி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் ஜ. அதை எப்படி பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஹைஃபன், அப்புறம் எஸ், அப்புறம் இங்கே கீழே இழுத்துக்கிட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன், அப்புறம் ஜாயின். இது வந்து ஜ. அப்புறமா இங்கே ஒரு நி ஞ இருக்குது. இந்த ஞ வந்து எப்படின்னா இந்த நியாயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஞா அந்த மாதிரி இப்படி சி போட்டுக்கிட்டு அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் ஞ. ட, அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். டவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், அதை வந்து அப்படியே இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இதுதான் வந்து ட, நார்மலாக டிஏ ட. இதுக்கப்புறமா இன்னொரு ட வந்து எப்படி போடணும்னா ஒரு வெர்டிக்கல் லைன், அதே மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னா இங்கே ஜாயின் பண்ணணும் ஒரு சர்க்கிள் மாதிரி. இதுதான் வந்து ட, நல்லா அழுத்தி சொல்லணும் ட அப்படின்னு. அதுக்கப்புறமா ட, அது எப்படி போடணும்னா இப்படி ஒரு ஹைஃபன் போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரே ஒரு எஸ், அவ்வளோதான். இது வந்து ட. அதுக்கப்புறமா ட, அதை எப்படி போடணும்னா இந்த ட போட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரே ஒரு சுழி, அவ்வளோதான். இது வந்து ட. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ந இருக்குது, இந்த ந வந்து இப்படி போடணும், ஒரு யூ போட்டுக்கிட்டு அப்புறமா பக்கத்தில் ஒரு வெர்டிக்கல் லைன், அதை ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து ந, இதுதான் டரோ. அதுக்கப்புறமா இப்போ தரோவுக்கு போக போகிறோம். த ஃபஸ்ட் லெட்டர் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க, அது பக்கத்தில் ஒரு வெர்டிக்கல் லைன், இது வந்து த, நார்மலாக சொல்லலாம் த. அதுக்கப்புறமா செகண்டு தேவை இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும், அப்புறமா இப்படி ஒரு கர்வ், அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லைன், இதுதான் வந்து செகண்டு த, டிஹெச்ஹெச்ஏ நல்லா அழுத்தி சொல்லணும் த. அதுக்கப்புறமா த, அது எப்படி எழுதணும்னா இந்த டே போட்டுக்கோங்க, இப்படி சுழித்து இங்கே கீழே இழுக்கணும், இதுதான் வந்து த.
அதுக்கப்புறமா இன்னொரு இது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு நீங்கள் க போட்டிங்கள அந்த ஃபோர்த்து க, அதை வந்து இங்கே போடணும். இருக்கும் அந்த சர்க்கிள் மட்டும் எக்ஸ்ட்ரா, மீதி எல்லாமே அந்த ஃபோர்த்து க தான். இது வந்து த டிஹெச்ஹெச்ஏ த. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ந, தட்ஸ் இட். இப்போ பர் ரோ பார்க்க போகிறோம். பர் வந்து எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூவில் பாதி போட்டுக்கிட்டு அதை வந்து இந்த ஒரு வெர்டிக்கல் லைனோட ஜாயின் பண்ணி மேலே ஒரு கோடு போட்டுருணும். இதுதான் வந்து பர். அப்புறம் ஃபர் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுங்க. அப்புறமா இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன், இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன், இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன். இதுதான் வந்து ஃபர், எஃப்ஏ ஃபர். சைன் கன்வென்ஷனுக்காக எஃப்ஏ ஃபர். அதுக்கப்புறமா ப அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குது, அது எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன், ஒரு சர்க்கிள், அப்புறம் நடுவில் ஒரு ஸ்லாஷ், இது வந்து ப. அப்புறமா ப, அதாவது கொஞ்சம் அழுத்தி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதை எப்படி எழுதணும்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, கீழே ஒரு எலாங்கேஷன், அப்புறம் இப்படி ஒரு சுழிச்சு இங்கே கொண்டு வந்து ஒரு ஜாயின், இது வந்து ப, பிஹெச்ஏ ப. அப்புறமா ம, இதே தான், அந்த சுழி இருக்காது, வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை, ம. இதுக்கப்புறம் ஏற லவ, இந்த நாலு எழுத்து எப்படி எழுதணும்னு பார்ப்போம். ஏவுக்கு வந்து அந்த செகண்டு தா போட்டிங்கல்ல, அதில் சுழி மட்டும் இருக்காது, மீதியெல்லாம் அதே தான், இதுதான் வந்து ஏ. அப்புறம் ர எப்படி எழுதணும்னா, இந்த டூவை வந்து நாம் என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம்ல, அதில் எப்படி போடுறதுக்கு பதிலாக அதையே இப்படி போட்டால் இதுதான் வந்து ர. அதுக்கப்புறமா ல, அது எப்படி எழுதணும்னா, என் போட்டுக்குங்க, அதுக்கு மேலே இப்படி ஒரு கோடு இழுத்து மேலே வந்து ஒரு ஜாயின் பண்ணிடணும், இது வந்து ல. அதுக்கப்புறமா வ, அவ்வளோதான். பவில் இந்த ஸ்லாஷ் இல்லாமல் போட்டால் அது வந்து வ. இந்த ஷ எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஒரு சுழி போட்டு ர போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்குங்க, இதுதான் வந்து என்னதுன்னா ஷ. அதுக்கப்புறமா ஷ எப்படி எழுதணும், அதாவது அழுத்தி சொல்கிற ஷ எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ப போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுடணும், இதுதான் வந்து ஷ, எஸ்ஹெச்ஹெச்ஏ ஷ. அப்புறம் ச, இங்கே இது வந்து என்னதுன்னா நார்மலாக எஸ்ஏ அந்த ச, அது எப்படி வரணும்னா, ர போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஹைஃபன், அதை வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் கூட ஜாயின் பண்ணுங்க, அவ்வளோதான், இது வந்து ச. அப்புறமா ஹ, ஹ வந்து எப்படி எழுதணும்னா, இதுதான் ஹ, ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அப்புறம் இப்படி கொண்டு வந்து வந்து ஒரு கர்வ், அப்புறம் இன்னொரு கர்வ், இதுதான் வந்து ச. இது வந்து ஹ, ஹெச்ஏ ஹ, ஷ ஷ ச ஹ. அப்புறம் சத்ர ஸ்ர ஞ, இந்த நாலு எழுத்துருக்கு, இது வந்து மேக்ஸிமம் எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டேன், இது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் லெட்டர்ஸ் மாதிரி, பொயட்டிக் லெட்டர்ஸ். ச எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹைஃபன், இப்படி ஒரு சுழிச்சுக்கிட்டு, அப்புறம் இங்கே வந்து ஒரு பென் போட்டு சுழிச்சிடணும், இது வந்து ச, சிஹெச்ஹெச்ஏ ச. அப்புறமா த்ர, த்ர அப்படின்னா ஃபஸ்ட்டு த போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒரு இது, இது வந்து த்ர, டிஹெச்ஆர்ஏ த்ர. அதுக்கப்புறமா ஸ்ர, அது எப்படி எழுதணும்னா, எஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஹைஃப், ஒரு வெர்டிக்கல் லைன், அப்புறம் மேலே வந்து ஒரு ஜாயிண்ட், இது வந்து ஸ்ர. அப்புறம் ஞ, ஞாவுக்கு ஒரு ஹைஃபன், இப்படி கர்வ் கொண்டு வந்து இங்கே சுழிச்சிக்கிட்டு இங்கே வந்து ஒரு கோடு போட்டால் இது வந்து ஞ. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.